உரைநாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், ஒரு அரசியல் ஆய்வாளர்னு சொல்லலாம். பொலிட்டிக்கலான்னு நீங்க ஒரு கருத்தை கேட்டீங்க அப்படின்னா, எந்த கருத்தை சொல்றாரோ அதுல ரொம்ப ஸ்டான்ஸ்ஃபுல்லா நிதானமா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் திரு விக்னேஷ் செல்வராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் ஒரே நாடு நேயர்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. மோடிக்கு ஒரு புறம் நாடு முழுவதும் இருந்த அந்த ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அலை மாதிரி மாறி இன்று ஒரு ஆதரவு அலை வீசுகிறதா? அது வந்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை. இந்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா, அடிப்பது மோடி அலை, தடுப்பது யாரும் இல்லை அப்படின்னு தான் ஒரே பதில ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இதுதான் உண்மை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இப்போ பாஜக தொண்டர்களாகட்டும் பொதுமக்களுக்காகட்டும், பொதுமக்களுக்கு இப்போ ஒரு என்ன மைண்ட் செட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் டார்கெட் பயங்கரமா பிக்ஸ் பண்ணிட்டாரு. பிஜேபி 370 தனியா ஜெயிக்கணும், 400 என்டிஏ ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரோ அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரு. அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபல் அவர் இருக்கிறாரு. என்னுடைய கடமையை நான் 10 வருஷத்துல ஒரு பிரதமராக என்ன செய்ய வேண்டுமோ நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக சொன்ன வாக்குறுதி எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன், இதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு மோடி அவர்கள் எதிர்பார்க்கிறாரு. பொதுமக்களுக்கு இப்ப என்ன ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, 370, 400, 400 எதிர்கட்சிகளும் 400 சொல்றது தாண்டி, ஒரு அறுதி பெரும்பான்மை வர்றதுக்கே 400 வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். என்கிட்ட லிட்டரலா ஒருத்தர் கேட்டாரு, என்னோட அலுவலகத்திலேயே ஒரு நண்பர் வந்து கேட்டாரு, 350 ஜெயிச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது அவங்க மைண்ட் செட்டே அப்படி ஆயிடுச்சு, ஓகே 350 ஜெயிச்சாதான் மினிமம் நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும், அதனாலதான் மோடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 50 சீட்டுக்கு 400 டார்கெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேச பேச 272 இருந்தா போதும்டா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு. 272 எல்லாம் நாங்க இப்பயே ஜெயிச்சிருவோம், ஒரு 315 தானே ஆட்சி அமைக்க முடியும்னு மோடி சொல்றாரு. இவங்களுக்கு வந்து மேட்டர் அப்படி கன்வே ஆயிடுச்சு, வெறித்தனமா உழைச்சாகணும், 350 கீழே வந்தா நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க ஆயிடுச்சு. அதனால பாஜக தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறாங்க, பொதுமக்களே இப்ப அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். பொதுமக்களே வந்து 350 கம்மியா மோடிக்கு வந்துட்டா ஆதரவு இல்லையோ, அதனால நம்மளோட தொகுதி வந்து மோடிக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அண்ட் உங்க க்வெஸ்சன் நீங்க ஃப்ரேம் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு நீங்க சொன்னதால, முக்கியமாக காஷ்மீர் மாநிலத்துல இப்ப மோடி அவர்கள் பயணம் பண்ணியிருக்காரு, அதனால நம்ம அதை பத்தி சொல்லி ஆகணும். நான் வந்து நம்ம சேனல்ல முன்னாடியே சொல்லியிருந்தேன், எப்ப 370 வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அப்பவே 2024ல மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக போகிறார் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம்தான். காரணம், தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாஜ்பாய் அவர்கள் சொன்ன மாதிரி, சர்க்காரி ஆயேகி சர்க்காரி ஜாயகி பட் மகரி தேஷ் ரேனா சாயி அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி, கவர்மெண்ட் வரலாம் போகலாம், இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட பாஜக அதை நிகழ்த்தி காட்டியிருக்கு. 70 ஆண்டுகள்ல வந்து யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நிகழ்த்தி காட்டி இன்று தேசத்தை ஒன்றாக செயல்படுத்தி இருக்கிறது. அந்த அச்சீவ் பண்ணதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா, அவங்களால நிச்சயமாக 2024ல ஆட்சியை பிடிக்க முடியும்னு அப்பவே நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இப்போதும் அந்த அலை சிறிதளவும் குறையாமல் மோடி தான் வர வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் ரொம்ப வந்து தெளிவா இருக்கிறாங்க. அதனால நான் முதல்ல ஆரம்பிச்ச இன்டர்வியூ தான் திருப்பி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அடிப்பது மோடி அலை, தடுப்பது யாரும் இல்லை. சார், காஷ்மீர்ல 370 நீக்கிய பிறகு என்னென்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் விரிவாவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் டவுன்ல நீங்க போனீங்கன்னா, ஃபியூச்சர்ல சொல்றேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, யங்கர் ஜென்ரேஷன் ஆகட்டும் காஷ்மீர் 370 ரிமூவ் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த ஷிஃப்ட், அந்த டிரான்சிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸ் ஆச்சு. இப்போ ஒரு சுதந்திரம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இத்தனை ஆண்டு காலம் போராடணும், இத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு, இத்தனை உயிரிழப்புகள் நடந்துச்சு, அந்த மாதிரி பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை கடந்து நம்ம சுதந்திரத்தை வாங்கணும். அதை வந்து பாடங்களாக நம்ம படிக்கிறோம். கிட்டத்தட்ட அது காஷ்மீரின் சுதந்திர போராட்டம் அப்படின்னு தான் நம்ம வர்ணிக்கணும். அந்த 370 தூக்குன அந்த ஒரு நிகழ்வு காஷ்மீருக்கான சுதந்திர போராட்டம். அது இந்தியாவோட இணையணும், இந்தியாவோட இணைந்த காஷ்மீர் மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த 75 ஆண்டு 70 ஆண்டு அவங்க வந்து போராட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அதை மோடி அவர்கள் காம்ப்ளிகேட்டே பண்ணல, ஒரு சிம்பிளா இவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தாங்க, ஒரு பேப்பர் ஒர்க்கா வந்து அதை முடிச்சு அவர் சாதிச்சாரு. நம்ம வந்து அந்த இதெல்லாம் பார்த்தோம், ஒரு 90s kid ஆகட்டும், ஒரு 80s kid ஆகட்டும், எல்லாருமே வந்து காஷ்மீர் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு தீவிரவாத மாநிலம் அப்படின்னு பேர் எடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்.
ராணுவ வீரர்கள் கல்லால் அடிச்சு வந்து சாவடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இறப்புகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து அதோட வீரியம் என்ன அப்படின்றது வந்து புரியும். ஆனா இப்ப புதுசா அரசியல் பார்க்க வரவங்களுக்கு வந்து அது வீரியமே தெரியாது. ஏன்னா காஷ்மீர்ல அமைதியான மாநிலம் தானே, அங்க எல்லாரும் போறாங்க வராங்க, அமைதியா தான் இருக்கு, இதென்ன பெருசா இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாம் இதை நிச்சயமாக வரலாற்றை வந்து அடுத்த சந்ததியினருக்கும் சொல்லியாக வேண்டும். எப்படி வந்து நம்ம போன்றத பாடுபட்டு வாங்கணுமோ அதை வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு திரும்ப 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 நம்ம சொல்றோமோ, அதே போல பாடுபட்டு வாங்கிய காஷ்மீரின் சுதந்திரம், அதாவது இந்தியா, இந்தியா என்ற நாட்டோடு காஷ்மீர் வந்து மனதளவிலும் ஏற்றளவிலும் ஒன்றிணைந்த அந்த சுதந்திர போராட்டத்தை நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லியாக வேண்டும். ஏன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடு முழுமை பெற்றது அந்த 370 மூலமாக. இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை எழுதின பாபா சாஹேப் அம்பேத்கரோட கனவு நிறைவேறியிருக்கு. 370 இருக்கக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் அம்பேத்கர் அவங்க கனவு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ற ஒரு கொள்கை கொண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏன்னா எக்கனாமிக்கலா இருக்கட்டும், நீங்க சோசியலா இருக்கட்டும், சோசியலாக சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்ற கனவு அவர் கண்டார். காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து என்ற பெயரில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷனே இத்தனை நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இன்று காஷ்மீர்ல ரிசர்வேஷன் அமல்படுத்தப்பட்டிருக்கு. காஷ்மீர் என்றாலே தீவிரவாத மாநிலம் அப்படின்ற பெயர் மாதிரி இன்னைக்கு டூரிஸ்ட் மாநிலம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. நான் எல்லாம் ரொம்ப பிரச்சாரம் பண்ண தேவையில்லைங்க, ஏற்கனவே காஷ்மீர் 370 நீக்கினத்துக்கான மிக சிறந்த பலன் என்ன அப்படின்றத வந்து பாஜகவின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் வந்து நடந்து போனாரு. காஷ்மீருக்கு அவர் போன போது அவர் சொன்ன வார்த்தையை தான் அவர் ஹிந்தியில சொல்லியிருப்பாரு. நம்ம ஆளுங்க வந்து ஹிந்தி தெரியாது போடான்றது வந்து இந்த திமுக ஆளுங்களே அதை பார்க்காம இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக நம்மளும் அதை சேர்த்து சொல்லுவோம். ராகுல் காந்தி சொல்லிய வார்த்தைகள் என்னன்னா, நான் காஷ்மீர்ல வந்து நிக்கிறேன், எந்த காஷ்மீர் மாநிலத்தை தீவிரவாதிகள் மாநிலம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களோ அந்த காஷ்மீர்ல எல்லார் கையிலயும் தேசிய கொடி இருக்குது. நான் வந்து இங்க ஊர்வலமா வர பாத யாத்திரையில மிஞ்சி போனா 100-125 பேர் தான் எங்க கூட வந்திருப்பாங்க. மற்ற வந்தவங்க எல்லாருமே பொதுமக்கள், அந்த பொதுமக்கள் எல்லார் கையிலுமே தேசிய கொடி இருக்குது அப்படின்ட்டு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுதான் 2019 August 5 பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதை நீக்கினதுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய சாதனை என்னன்றதுக்கான பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அவர்களே பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் பேச தேவையில்லைங்க, ராகுல் காந்தி பேசின வீடியோ வந்து மொழி மாற்றம் செஞ்சு ஒவ்வொரு ஊர் வரையா நம்ம வந்து சொல்லிட்டுனாலே திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எப்படி பொய் பிரச்சாரம் பண்ணுது, அதை எப்படி சுக்குநூறாக ராகுல் காந்தி உடைத்தார் அப்படின்றது வந்து அவங்களே வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க. சோ காஷ்மீர் அப்படின்றது வந்து ஒரு டெஸ்டினேஷனா மாறி இருக்கு. மோடி அவர்கள் ரீசெண்டா சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாரின்கெல்லாம் போறோம், இனிமேல் டெஸ்டினேஷன் வெட்டிங்கான ஒரு டெஸ்டினேஷனாக காஷ்மீர் இருக்கும், அதுதான் எங்களோட அடுத்த டார்கெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா எல்லாமே வளர்ந்துருக்குது, குறிப்பாக தேசப்பற்றும் வளர்ந்துருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா பார்த்திருக்கோம். ஏன்னா காஷ்மீருக்கு போகணும்னாலே எல்லாரும் பயந்துட்டு போயிட்டு காஷ்மீர் போகணுன்றது ஆசையா வச்சிருக்காங்க. காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியா தேசப்பற்றோடு வந்து வந்திருக்கு. இப்ப கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல இருந்து ஆகட்டும், இனிமேல் தொழிலதிபர்களும் வர ஆரம்பிப்பாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவங்க எல்லாம் போனாங்க, அந்த டூரிசம் ஆயிருக்கு, கிரிக்கெட் பிளேயர்ஸ் புதுசா பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. சோ காஷ்மீரோட பங்கு இந்தியாவின் வளர்ச்சியில் இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது. இதனால் காஷ்மீர் மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்களா? நிச்சயமா, அங்க எந்த மக்களாவது நாங்க வந்து போராட்டினே இருக்கணும், நம்மளை யாரோ நசுக்கிறாங்க அவங்களை எதிர்த்து நம்ம பண்ணினே இருக்கணும், ஒரு போலி பிம்பத்துக்குள்ள மாயத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம அடிமையாவே இருக்கணும், இந்த மாதிரி எந்த மக்களும் நினைக்க மாட்டாங்க. நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறோம். நம்ம இருக்கிற மண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இதை வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். தன்னுடைய சொந்த மாநிலத்தில் வாய்ப்பு இல்லாம வெளி மாநிலத்துக்கு போய் வெளிநாடுகளுக்கு போய் பிழைக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ கூட அவங்க பார்த்துருக்கலாம். ஏன்னா சொந்த மாநிலத்துல அவங்களுக்கு போதுமான வாய்ப்புகள் இல்லை. காஷ்மீர் அதே மாதிரிதான், அந்த மாநிலத்தை விட்டு வெளியில வர முடியாத மக்கள், மாநிலத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே கலந்ததுதான் காஷ்மீர். ஆனா இன்னைக்கு தன்னுடைய மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டே தன்னால் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து காஷ்மீர் மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பொருளாதார மாற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல நடக்குது. மோடி அவர்கள் வந்து ஜெனரலாவே வளர்ச்சி நாயகன் அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. இத்தனை ஆண்டு காலத்துல வந்து வளராத அளவுக்கு காஷ்மீர் தடாலடியான வளர்ச்சியை வந்து காண்கிறது. அதனால மக்கள் வந்து தான் இருக்கிற இடத்துல தன்னிறைவாக இருக்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. இது வந்து காஷ்மீர் மக்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தி. அடுத்து பாருங்க, ஏற்கனவே நம்ம உத்தரப்பிரதேசம் வந்து நம்ம ஊர்ல வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க, இப்ப தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி அது GDPல வந்திருக்கு. அடுத்து காஷ்மீரும் இதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இன்னொன்னு முக்கியமாக ஒண்ணு சொல்லணும், பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாலே
அடுத்தடுத்த டார்கெட் செட் பண்றதுலாம் அவங்க ஸ்பெஷாலிட்டி. எதிர்கட்சிகள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, 370 தூக்கிடுவோம் தூக்கிடுவோன்றது இத்தனை நாளா நீங்க சொல்லிருந்தீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தூக்கிட்டோம் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அடுத்து என்ன மேட்டர்னா, இப்பதான் 370 தூக்கிட்டீங்களே, அடுத்து உங்ககிட்ட என்ன டாபிக் இருக்கு, காஷ்மீரை வச்சு இனிமேல் நீங்க அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு. அரசியல் பண்ணுவதற்காக பிஜேபி கிடையாது, பிஜேபிக்கு என்றுமே தொலைநோக்கு பார்வை இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சாக வேண்டும். இப்போது டைரக்டா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து 24 தொகுதிகளை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. காஷ்மீரோட அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி எண்ணிக்கையை வந்து அவங்க உயர்த்திருக்கும் போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியது என்னன்னா, பிஓகே நம்மளது தான், அதை வந்து நாங்க எப்படியும் மீட்டு கொண்டு வர போறோம், இப்பவே அதற்கான விதையை தூக்கி இப்பவே 24 தொகுதிகள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற நிலப்பரப்புக்காக நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை விட ஒரு தொலைநோக்கான பார்வை எந்த கட்சிக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கேட்ட அந்த 370 நீக்கினதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தான் என்னன்னா, காஷ்மீர்ல இருந்து மக்கள் டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க, காஷ்மீரிலிருந்து துரத்தடிக்கப்பட்டார்கள் அந்த மக்கள், அந்த மக்களுக்காக ஒரு ரிசர்வேஷன் நான் உருவாக்குறேன் அசம்பிளிக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ காஷ்மீரிலிருந்து பிரிந்து போன சகோதரர்கள், காஷ்மீர் மக்களின் பிரதிநிதியாக, காஷ்மீரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக வந்து அசம்பிளியில அவங்க குரல் ஒலிக்க போகுது. மீண்டும் இந்த மாதிரி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் மக்கள் பிரதிநிதியாக அவர்கள் அசம்பிளியில வந்து பேசுவாங்க, அவர்களுடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்படும், அவர்களுடைய வலியும் வேதனையும் பதிவு செய்யப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஷ்மீரை வந்து இந்தியாவோட இணைச்சதை வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் நம்ம கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி அதற்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அசம்பிளியில சேர்த்திருக்கிற வேலையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பண்ணியிருக்காரு. சோ இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆட்சியில வந்து காஷ்மீர் வந்து ஒரு பொருளாதார ரீதியா மட்டும் வளராம அடிப்படையிலிருந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது.